யோ என்னயா சென்னைக்கு அருகாமைன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கொண்டு வந்திருக்கிறா சார் செங்கல்பட்டு சென்னை ரெண்டு மாவட்டத்தையும் இணைக்கிற நடு சென்டர் இடம் இதுதான் சார் அதுவும் அந்த கல் தெரியுதா ஆமா அதோட செங்கல்பட்டு மாவட்டம் முடியுது இதோ இந்த கல் தெரியுதா ஆமா இதோட சென்னை மாவட்டம் ஆரம்பிக்குது ரெண்டுத்துக்குமே நடுவுல 100 மீட்டர் தான் சார் டிஸ்டன்ஸ் காதுல பூ சுத்துறவங்களை கேள்விப்பட்டிருப்பேன் கல்லாலே சுத்துற பத்தியா நீ என்கிட்ட சார் நாங்களாச்சு பரவாயில்ல சார் ஒருத்தன் விழுப்புரத்துல வீடை கட்டி வச்சுட்டு சென்னைக்கு மிக மிக அருகாமையில் அப்படின்ட்டு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கான் அவனெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க வந்துட்டீங்க சரி இங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் பேங்க் இபி ஆபீஸ் ஸ்கூல் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் எங்க அட இருக்கு சார் பிளான்ல அதுவும் அந்த கல்லு தெரியுதுல ஆமா அங்கதான் நம்ம ஸ்கூல் வரப்போகுது இந்த கல்லு தெரியுதா ஆமா இந்த கல்லு கிட்ட நம்ம சூப்பர் மார்க்கெட் அதுவும் அண்ணாண்ட ஒரு கல்லு தெரியுது பாருங்க அங்கதான் நம்ம பேங்க் பொட்டல் காட்டுல கூட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ன்ற ஸ்கூல்ன்ற பேங்க்ன்ற என்னயா சார் ஃபர்ஸ்ட் வீட்டை கட்டி பாலை காய்ச்சுங்க சார் அதுக்குள்ள எல்லாம் வந்துடும் 5 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு சொன்னீங்களே அது எங்க அதுவும் பிளான்ல இருக்கு சார் நேற்று ரயில்வே மினிஸ்டர் பேசினதை நியூஸ் பேப்பர்ல பாக்கலையா நீங்க வரப்போகுது சார் சீக்கிரமே வரும் சரி 20 நிமிஷத்துல வந்து ஏர்போர்ட் வரும்னு சொன்னீங்களே அது எங்க அட சார் என்ன சார் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு அப்பப்பா அது அப்படி இல்ல சார் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 20 நிமிஷத்துல நம்ம லேண்டை பாஸ் பண்ணிடும் அதை தான் அப்படி சொல்லியிருந்தோம் என்னமோ நீங்க டெய்லி போய் ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே யோ தினமும் இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் ஒய்ஃப் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட்டை பிடிக்கணும் என்ன சார் சொல்றீங்க ஆமாயா என் ஒய்ஃப் ஏர் ஹோஸ்டர் சார் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு பிளாட் இருக்கு சார் அத வாங்கிக்கோங்க அப்படியா எங்க இருக்கியா நம்ம ஸ்ரீபெரம்பத்தூர்ல யோ என்னயா ஏர்போர்ட் பக்கத்துலன்னு சொன்ன ஐயே அட ஆமா சார் நம்ம புது ஏர்போர்ட் ஸ்ரீபெரம்பத்தூர்ல வரப்போகுது அதுதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் அத வாங்கிக்கோங்க நீங்க என்ன அட்வான்ஸ் பே பண்ணிடுறீங்களா இல்ல இல்ல எனக்கு வீடு வாங்குற பிளானிங்லாம் அடுத்த வருஷம்தான் இப்போ ஒரு ஐடியாவுக்காக வந்தேன் ஒரு ஐடியாவுக்காக வந்தியா என்ன விளையாடுறியா யோ நீ மட்டும் சென்னைக்கு மிக அருகில் நீட்டிக்கிட்டே போவ நான் மட்டும் மிக விரைவில் வந்து வாங்கணுமா ஓ அப்படியா சரி கிளம்ப அடுத்த வருஷம் பார்க்கலாம் யோ திரும்பி கொண்டு போய் விடியா திரும்பி கொண்டு போய் விடா திருப்பிலாம் கொண்டு போய் விட முடியாது வேன் ரிப்பேரு நடந்து போ ரொம்ப விவரமா இட்டுக்கிறானுங்க இப்படியே போனா நம்ம பொழப்பு எங்க போகுமோ சீக்கிரமே வேற தொழில் மாற்ற வேண்டியதுதான்